8000 பள்ளி குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இருந்த ஏராளமான குடிசைகள் மாநகராட்சியால் அகற்றப்பட்டன. இதில் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு துறைப்பாக்கம் கண்ணகி நகர் பகுதியில் குடிசை மாற்று வாரியம் கட்டிய அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒதுக்கப்பட்டன. எனினும் இப்பகுதியில் ஒரு மேல்நிலைப் பள்ளி உட்பட 4 அரசு பள்ளிகள் மட்டுமே உள்ளன. போதிய பள்ளிகள் இல்லாததால் 8000 மேற்பட்ட குழந்தைகள் படிப்பை பாதியில் நிறுத்திய அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. 6-15 வரைக்கும் பிள்ளைங்க வந்து கிட்டத்தட்ட 15,000 பிள்ளைங்க அங்கே இருக்கிறாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 4 பள்ளிகள் தான் இருக்கு. அதாவது 2000 குழந்தைங்களுக்கு மட்டும் போதிய அளவில் தான் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அப்படின்னா சுமார் 13,000 சில்லற குழந்தைங்க வந்து டெய்லி வந்து எதர் பள்ளியிலேருந்து இடைவிலகிறாங்க, இல்லைன்னா டெய்லி வந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் இங்கே சென்ட்ரல் சென்னை வரைக்கும் வந்து படிக்கிற இன்னைக்கு ஒரு நிலைமை அந்த பிள்ளைங்களுக்கு வருது. அது பள்ளியிலையும் மொத்தமே இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்கே ஒரு 2,000 பேர் தான். இப்போ மீதி இருக்கக்கூடிய 15,000 ஒரு 2,000 போச்சுன்னு மீதி இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்கே போகிறாங்க அப்படின்னும்போது அதில் பாதி பேர் சென்னையை நோக்கி சென்னையினுடைய அந்த சாண்டோம் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் வந்து அவங்க வந்து போகக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கிறாங்க. மீதி பேர்லாம் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்போ இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த மாணவர்கள் வந்து இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்பதை கணக்கில் இருக்காமல் அவர்களை பற்றி அக்கறைப்படாமல் எந்த விதமான இந்த பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அதிகமான பள்ளிகள் இப்போ இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய பள்ளியோட ஒரு 3 மடங்கு அதிகமான பள்ளிகள் என்பது அங்கே வந்து தேவைப்படுகிறது. கண்ணகிரி மட்டும் கண்ணகி நகர் பகுதியில் இருந்து ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. பெற்றோர்கள் முன்பு வசித்த பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு 30 கிலோமீட்டர் தூரம் வரை பேருந்துகளில் மாணவிகள் செல்கின்றனர். திரும்பும் வழியில் ஈடிசின் கொடுமைகளுக்கு மாணவிகள் ஆளாவதால் அவர்களின் படிப்பை பெற்றோர்களை நிறுத்தும் நிலை உள்ளது. எங்க பிள்ளைங்களா படிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு அதிக பிள்ளைங்க பஸ்ல இடம் கிடைக்க மாட்டேது. இதனால சில ஆக்சிடென்ட் ஆகி சில பசங்கள் நிறைய பசங்கள் செத்து போயிட்டாங்க. போன வருஷத்தில் ஒரு 2 பசங்க பஸ்ஸில் ஏறி நெருக்கடினால இடம் கிடைக்காத தவறுக்கு வந்து 2 பேர் செத்து போயிட்டாங்க. இங்க இருந்து அங்க போய் படிக்க வச்சுட்டு வீடு போடுறாட்டி அவங்க அதை தொல்லை இந்த தொல்லை பசங்க கில்லன் பண்றாங்க கேலி பண்றாங்க அது மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம குழந்தைகளை எப்பவுமே அவ்வளவு தூரத்தில் படிக்க வைக்க முடியல. அதுக்கு எங்களுக்கு இங்க நிறைய அரசு பார்த்து எங்களுக்கு பெரிய ஸ்கூலு எதனா பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும். பயன்தான் ஸ்கூல் போது வேண்டாம ஏதாமோ பசங்க ஒரு போற வழியில பசங்க கிணல் பண்றது பஸ்ல கிணல் பண்றது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. அதனால தான் எங்களுக்கு சில பசங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை வீட்டில் சொல்றதால அப்பா அம்மா அங்கே பயந்துங்க நீங்கள் ஸ்கூலுக்கே போவானா வீட்டிலே இருந்துருவானு வீட்டிலே இருக்க வச்சிருக்காங்க. சென்னை பட்டிகப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள குடிசைகளை அகற்ற மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இப்பகுதியைச் சேர்ந்த 20,000 குடும்பங்களை துறைப்பாக்கம் ஒக்கியம் எழில்நகர் கார்கில் நகர் பெரும்பாக்கம் பகுதியில் குடியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கேற்ப போதிய பள்ளிக்கூடங்கள் கட்டப்படாததால் மேலும் பல 1,000 குழந்தைகளின் கல்வி பாதிப்பு நிலை உருவாகியுள்ளது. கர்நாடக அணை